வயநாடு நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 40 பேரை பறிகொடுத்த டைலர். அதிகாலை 2 மணிக்கு என்ன நடந்தது என்பது பற்றி நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூரல்மலை மேப்பாடி ஆகிய மலை கிராமங்களில் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் அங்கு நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தில் 40 பேரை தையல்காரர் ஒருவர் பறிகொடுத்துள்ளார். இன்னொரு குடும்பத்தினர் 16 பேரையும் பறிகொடுத்துள்ளனர். வயநாட்டில் மலைச்சரிவில் சிக்கிய டைலர் அளித்த பேட்டியை இப்போது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி ஆகிய மலை கிராமங்களில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 250 தாண்டியுள்ளது. இன்னும் 500 மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சமும் நிலவுகிறது. அது மட்டுமல்லாது, முண்டக்கை கிராமத்தில் ஒரே குடும்பத்தில் 40 பேரை நாசர், அதாவது இவருடைய வயது 42 என்ற தையல்காரர் பறிகொடுத்துள்ளார். சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர் என 40 பேரை பறிகொடுத்த டைலர் செய்தியாளர்களுக்கு கண்ணீர் மல்க பேட்டியும் அளித்துள்ளார். அதில் இரவு 2 மணிக்கு என்ன நடந்தது என்பதையும் விரிவாக பேசியுள்ளார். அப்போது நாசர் அவர்கள் கூறுகையில், முண்டக்கை கிராமத்தில் நான் தையல் கடை நடத்தி வந்தேன் எனவும், சம்பவம் நடந்த அன்று அதிகாலையில் கனமழை பெய்து எனது வீடு முழுவதும் தண்ணீரும் சூழ்ந்துள்ளது. இதை கவனித்த நான் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்தேன். தொடர்ந்து என்னுடைய மனைவி குழந்தைகளை எழுப்பினேன். அசம்பாவிதம் நடக்கப்போவதை உணர்ந்த நான் அருகிலுள்ள மனைக்குணரின் மீது உள்ள ஓய்வு விடுதிக்கு விரைவாக குடும்பத்துடன் சென்று விட்டேன். அதன் பிறகு பயங்கர சத்தத்துடன் நிலச்சரிவு ஏற்பட்டது. சில மணி நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்தேன். அப்போது அக்கம் பக்கத்தில் வசித்து வந்த எனது சகோதர சகோதரிகள் உட்பட குடும்பத்தினரை 40 பேரை காணவில்லை. அவர்களது வீடு முற்றிலும் தரைமட்டமாகி இருந்தது. 6 பேரின் உடல்கள் மட்டுமே இதுவரை மீட்கப்பட்டுள்ளது என கண்ணீர் மல்க பேசியுள்ளார். அது மட்டுமல்லாது, இதே போல முண்டக்கை பகுதியில் வசித்து வந்த இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஆண் பெண் குழந்தைகள் பேரன் பேத்திகள் என 16 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த குடும்பத்தை சேர்ந்த சிலரது உடல்கள் மீட்கப்பட்டும் உள்ளது. இது பற்றி வயநாடு மாவட்டம் மேப்பாடி பகுதியில் நிலச்சரிவில் உயிர் தப்பிய கமர் என்ற வாலிபர் கூறுகையில், சம்பவத்தன்று இரவு பலத்த மழை இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக மனைவி மற்றும் 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே பக்கத்து ஊரில் உள்ள எனது தங்கையின் வீட்டிற்கு விரைந்து சென்று விட்டேன். நாங்கள் சென்ற சிறிது நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் எனது ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள வீடு, நிலம் என அனைத்தும் சேதமடைந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக நானும் எனது குடும்பத்தினரும் உயிர் தப்பிவிட்டோம். உடமைகளை இழந்த போதிலும் எங்களது உயிரை கடவுள் காப்பாற்றிவிட்டார். ஆனால் எனது நண்பர்கள், உறவினர்கள் பலரும் இந்த நிலச்சரிவில் சிக்கி இறந்துவிட்டனர். பலரது நிலை என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. மண்ணில் புதைந்த அவர்களது உடல்களை என்னால் பார்க்க கூட முடியவில்லை. இதயமே நொறுங்கி போய் உள்ளது என்றும் அவர் கவலையுடனும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.